ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. எங்க போனார் அமித்ஷா, எங்க போனார் மோடி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, இவங்க எங்க பாரத மாதாவுக்கோ வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் இந்த மாதிரி ஒரு கருக்கவனத்தில் ஒரு குண்டு போட்ட போது எங்கேயோ கொலை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. தேர்தல் நெருங்கி வர்றதுனால பல சம்பவங்கள் வந்து மீண்டும் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. உதாரணத்துக்கு புல்வாமா தாக்குதல் மாதிரி பாஜக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களை திருப்திப்படுத்தி அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற முடியாது. ஏன்னா அவர்களுடைய லட்சணங்கிறது நம்ம கடந்த 9 ஆண்டுகளில் பார்த்தாச்சு. அது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் என்னென்ன திடீர்னு அவங்க உள்ளே வந்ததே ஒரு பாஜக எம்பியுடைய சிபாரிசில் அவர் கொடுத்த பாஸில் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அம்பலமானதாக. பேரில் எதுவும் முஸ்லீம் பேர் இல்லை, இல்லை அது ஒரு பெரிய ஆறுதல். ஏன்னா இல்லைன்னா அதையும் கூட அவங்க வந்து அப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அரசின் மீது விமர்சனம் செய்பவர்கள் தாக்கப்படுவது பார்த்தீங்கன்னா, இந்த பாஜக கூலிப்படையை மிஞ்சுகிறவர்களாக இந்த திமுக இணைய கூலிப்படை இருக்காங்க அப்படின்னு. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிஸ்மி அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 2000களில் நடைபெற்ற சம்பவங்கள் அதே நாளில் அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் புதிய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே நுழைந்து அந்த பார்வையாளர்கள் பதிலிருந்து ரெண்டு பேர் போய் இந்த வண்ண புகை குண்டுகளை வந்து வீசியிருக்கிறாங்க. உள்ள எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு, பல பேரும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. எங்கே போனார் அமித்ஷா, எங்கே போனார் மோடி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, இவங்க எங்கே பாரத மாதாவுக்கோ வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் இந்த மாதிரி ஒரு கருக்கவனத்தின் ஒரு குண்டு போட்ட போது எங்கேயோ கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? ஆக்சுவலி இல்லை, நிச்சயமாக இந்த இவர்களுடைய பாதுகாப்பு குறித்து இவர்கள் பேசுகிற அந்த வாய் ஜாலங்கள் எல்லாமே வெளுத்து போனதை தான் இது காட்டுது. உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான். அதே நேரம் இன்னொரு விஷயமும் இந்த நேரத்தில் சொல்லணும். என்னென்ன, இப்போ தேர்தல் நெருங்கி வர்றதுனால பல சம்பவங்கள் வந்து மீண்டும் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு புல்வாமா தாக்குதல் மாதிரி மீண்டும் ஒரு தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் மாதிரி மீண்டும் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம ஓரளவுக்கு யூகித்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களை திருப்திப்படுத்தி அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற முடியாது. ஏன்னா அவர்களுடைய லட்சணங்கிறது நம்ம கடந்த 9 ஆண்டுகளில் பார்த்தாச்சு. அது அவங்களுக்கும் தெரியும். அப்போ 2024 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் செய்து மீண்டும் வந்து அந்த பவருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவங்க செய்வாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, காஷ்மீரில் ஒரு பிரச்சனை, சீன எல்லையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு வந்து அந்த தேசபக்தி வெறியை, அது கரெக்டாக அந்த வார்த்தையில் தான், தேசபக்தி வெறியை வந்து அப்படியே ஏற்படுத்தி அதை அப்படியே வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி அதன் மூலம் ஓட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் கையில் எப்போதும் இருக்கிற அந்த மதவாதத்தை வந்து மறுபடியும் வந்து கிளர்ந்தலை வச்சு அதன் மூலம் ஓட்டு வாங்குறதெல்லாம் தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா, நேற்று பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் இதை பார்க்கும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சது. ஆனால் என்னென்ன திடீர்னு அவங்க உள்ளே வந்ததே ஒரு பாஜக எம்பியுடைய சிபாரிசில் அவர் கொடுத்த பாஸில் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அம்பலமானதால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி வேற மாதிரி திசை அவங்களுக்கு எதிராக போயிருச்சு, அவர்களுக்கு எதிராக போயிடுச்சு. அது இல்லாமல் அந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற அளவோடு அது நின்றுடுச்சு. ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், இந்த மூணு பேரும் இந்த எம்பி மூலமாக தான் உள்ளே வந்தாங்கங்கிற விஷயம் வெளியில் வரலை அப்படின்னா, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ஏதோ பாகிஸ்தான் தீவிரவாதின்னு கூட இவர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேரில் எதுவும் முஸ்லீம் பேர் இல்லை, இல்லை அது ஒரு பெரிய ஆறுதல். ஏன்னா இல்லைன்னா அதையும் கூட அவங்க வந்து அப்படி பயன்படுத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் வெளிநாட்டு சதி, அந்த சதி, இந்த சதி,
இதுக்கு பின்னால் இந்தியா கூட்டணி இருக்குது அப்படின்லாம் அதை திசை திருப்பியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பியுடைய சிபாரிசில் உள்ளே வந்தவங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இது வேறு மாதிரியாக போயிடுச்சு. மொத்தத்தில் பாஜகவுடைய சாயம் வெளுத்து போன வெளுக்க வைத்த ஒரு சம்பவமாக தான் இதை நான் பார்க்கல. இதில் வந்து அமித்ஷாவையும் மோடியும் ரொம்ப கடுமை எதிர்க்கட்சிகள் சாடி இருக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து என்ன பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டெலாம் பற்றி பேசுனீங்க, அப்போ உங்களுடைய லட்சணம் இதுதானா அப்படிங்கிற இதில் வந்து காட்டமாக விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதே போல் ராகுல் காந்திக்கு கொடுக்கக்கூடிய மிரட்டலாத பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நிச்சயமாக அந்த கேள்வி வந்து நியாயமானது தானே. ஏன்னா இப்போ பாஜக வந்து எப்படி மக்களை நம்ப வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் பாதுகாவலர்களே நாங்கள் தான். இப்போ பாகிஸ்தானிலிருந்தும் சீனாவிலிருந்தும் நம்ம நாட்டுக்கு எந்த அச்சுறுத்தலும் வராமல், அதுக்கப்புறம் தீவிரவாத அச்சுறுத்தல்லாம் இல்லாமல் நாங்கள் தான் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மக்கள் அப்படி தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு மாறான ஒரு சம்பவம் நடக்கும்போது நிச்சயமாக இந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். என்ன சொல்ல போனால், இந்த கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ பாராளுமன்றத்துக்குள் இது போன்ற ஒரு யாரோ ஒரு அன்னவுன் பர்சன் வந்து ஈஸியாக பார்வையாளர் மாடத்திலிருந்து உள்ளே குதிச்சு, அதுவும் அந்த எம்பிக்கில் உட்கார்ற அந்த இருக்கை வேலையே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு சூழ்நிலை போயிருக்கு அப்படின்னா, அப்போ நிச்சயமாக எதிர்கட்சி எம்பிக்களுக்கு ராகுல் காந்தி உட்பட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அச்ச உணர்வு ஏற்படுவது இயல்பு தானே. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து பாஜக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு நாலு பேர் குதிச்சு வந்தாங்கன்னா என்ன ஆகுறது? கிட்டத்தட்ட அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கிறது இயல்புதான். நிச்சயமா இயல்புதானே. இப்போ நம்ம இருக்கோம், ஒரு வீட்டில் இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குதிச்சு கத்தியை காட்டுறா அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் அங்கே நிம்மதியாக தூங்க முடியாதுல்ல. எந்த நேரத்தில் எவன் வருவானாங்கிற ஒரு அச்சம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்குதலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துகிறோம், அதே போல் சில பாஸ் வழங்குறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றாங்க. இது பாதுகாப்பு துறை மற்றும் அந்த செக்டரோட தோல்வின்னு பார்க்கணுமா இதை? நிச்சயமா அதில் என்ன சந்தேகம், உங்களுக்கு முதல்ல பார்க்க வேண்டியது அதுதானே. ஏன்னா இப்போ பாராளுமன்ற மாதிரியான ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளே யார் வேணாலும் போயிட முடியாது. இப்போ நேற்று இந்த சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா மூணு பாஸ் வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேர் உள்ளே போயிட்டாங்க, ஒரு பெண் மட்டும் அவங்க அனுமதிக்கலை. என்ன காரணம்னா, அவங்க வாங்கினது ஒரு பாஸு, ஆனால் அவங்க போனது குழந்தையோட போயிருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் குழந்தை வச்சுருவீங்க அதனால் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து திருப்பி அமிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம பாதுகாப்புத்துறையுடைய தோல்வி தானே அது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதிர்காலத்தில் இதை நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதிர்காலத்தில் மேம்படுத்துங்க, நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறது தானே கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே அந்த பார்வையாளர் மாடத்திலிருந்து ஒருத்தர் டப்புன்னு குதித்து உள்ளார வர்ற அளவுக்கு உங்களுடைய புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டுறீங்கன்னா அதனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் குறிப்பாக இதை சொல்லும்போது இது வந்து எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி போன்றவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது இதே நாள் நடந்தது அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டவசமானது. கா சிதம்பரம் உட்பட நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு தகுந்த ஒரு பதிலையோ அல்லது தகுந்த ஒரு ரிப்ளையவோ பிரதமர் தரப்பில் வந்து வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோம், ஆனால் அப்படி வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா எத்தனையோ விஷயங்களில் மோடி வந்து மௌனமாக இருக்கிற மாதிரி இந்த விஷயத்திலும் அவர் மௌனமாக இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. என்னென்னா, ஏற்கனவே பாராளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நாளில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வழக்கமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பை பார்த்திங்கன்னா இரு மடங்கு மும்மடங்காக வந்து அதிகரிப்பாங்க. அதோடய காரணம் என்னென்னா, அதை நினைவு கூறுகிற மாதிரி மீண்டும் அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ பாராளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற அதே நாளில் அப்போ நீங்கள் பாதுகாப்பை என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் பலப்படுத்தியிருக்கணும், அங்கே நீங்கள் வந்து பலப்படுத்தியிருக்கணும். அப்போ அன்றைய தினத்திலேயே உங்களுக்கு பாதுகாப்பு வந்து இந்தளவுக்கு குறைபாடோடு இருக்குன்னா அப்போ சாதாரண நாட்களில் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இது குறித்து மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ கேள்விகளுக்கு மோடியிடமிருந்து பதில் வரல. அதே மாதிரி தான் இதற்கும் மோடியிடமிருந்து எந்த நியாயமான பதிலும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் இந்திய அளவில் சொல்லிட்டீங்க, தமிழக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஜாம் புயலுக்கான நிவாரணங்கள்லாம் கொடுப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு, ரேஷன் கடைகளில் வந்து டோக்கனை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு டோனும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க. நிவாரண பணிகள் மீட்பு பணிகளில் உங்களுக்கு வந்து மன நிறைவு இருக்கிறதா தமிழக அரசின் செயல்பாடு? நிச்சயமாக இல்லை, அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னென்னா, முதல்ல அந்த 4000 கோடி செலவு செய்து மழைநீர் வடிகாலைகள்லாம் சீரமைச்சோம், இங்கே உள்ள ஆறுகளையெல்லாம் தூர்வாரணும் அப்படின்னு சொல்லுவதே வந்து ஒரு அப்பட்டமான பொய்யின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தூர்வாடுறது, சேது சமுத்திர கால்வாய் திட்டம் போன்ற அந்த தண்ணியில் மண் அள்ளுகிற திட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊழல் பண்ணலாம். ஏன்னா யாருமே உள்ளே இறங்கி எந்த அளவுக்கு நீங்கள் மண் எடுத்தீங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சேது சமுத்திர
ஸ்கீமுடைய அனுபவமோ என்னமோ தெரியல, இங்கேயும் அதே மாதிரி வந்து இவங்க விளையாடிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே என்ன ஆன்டி கிளைமாக்ஸ் அப்படின்னா, இப்படி ஒரு பெருமலை வந்து இவர்களுடைய மோசடியை வந்து தோலுரிச்சு காட்டுன்னு அவங்க நினச்சே பார்க்கல. அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துருச்சு. இவர்கள் அந்த பணத்துக்கு சரியான முறையில் இந்த பணிகளை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சென்னை வந்து வெள்ளத்தில் மிதந்திருக்காது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரம் அந்த மீட்பு பணிகளில் மேயராக இருக்கட்டும், கார்ப்பரேஷன் கமிஷனராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க பார்த்திங்கன்னா இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணாங்க. அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கவுன்சிலர்கள் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. பல ஏரியாக்களில் கவுன்சிலர்களை ரீச் பண்ணவே முடியலை அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு வந்து தன்னுடைய கடமையை செஞ்சாங்க. ஆனால் என்னென்னா அந்த வேகம் பத்தலை, மக்களுக்கு வந்து உரிய நிவாரணம் கிடைக்கல. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரு மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த நிவாரணம் பண்ணணுங்கிறதை தாண்டி அந்த மீடியாக்கள் கிட்ட நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த நோக்கம் தான் இவங்ககிட்ட அதிகமாக தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் திமுக அரசு மீது இந்த விஷயத்தில் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழுந்ததுக்கு காரணமாக. நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் வந்து திமுக அப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது மூத்த பத்திரிகைகள் ஷபீர் உட்பட வந்து நிறைய பேர் வந்து களத்துக்கு போயிட்டு களச்செய்திகளை வந்து சேகரிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ அவங்கள போன்றவர்களை வெளிப்படையாக திரு ஆர்எஸ் பாரதியோடைய மகன் டாக்டர் சாய் லட்சுமிகாந்த் அவர்கள் ஒன்றா வாழவே விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மிரட்டல் தோணியில் ஒரு வெறுப்பு நுச்சத்தில் வந்து பேசியிருந்தார். இப்போ இது போன்ற டோனெல்லாம் பார்க்கும்போது பிபிசியில் நிற்ற வந்த ஒரு ஆர்டிக்கலில் பாஜகவின் வழியை பின்பற்றுகிறதா திமுக ஐடி விங் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள் வந்து இன்றைக்கு சமூக விரோதிகளின் கையில் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த சமூக விரோதிகள் என்று நான் சொல்வது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அரசியல் கட்சிகளுடைய இணைய கூலிப்படைகளை தான் ஐடி விங்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதை நேரடியாக தமிழ் படுத்தணும் அப்படின்னா இவர்கள் எல்லாம் இணைய கூலிப்படைகள். கூலிப்படை தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. சமூகத்தில் இருக்கிற கூலிப்படை கையில் கத்தியும் அருவாலோடு போவோம். சமூக ஊடகங்களுடைய கூலிப்படை கையில் செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருடைய நோக்கமும் பார்த்திங்கன்னா எதிராளியை அழித்தொழிப்பது தான். அவன் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக தாக்குதல் பண்ணுறான்னா இவர்கள் மன ரீதியான தாக்குதலை நடத்துகிறாங்க. இதில் வந்து உச்சத்தில் இருந்தது வந்து பாஜக தான். பாஜகவுடைய அந்த சமூக ஊடக செயல்பாடுகள்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த மிக்ஜாம் புயலை தொடர்ந்து திமுக அரசு மீது விமர்சனம் செய்பவர்கள் தாக்கப்படுவது பார்த்திங்கன்னா இந்த பாஜக கூலிப்படையை மிஞ்சுகிறவர்களாக இந்த திமுக இணைய கூலிப்படை இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள்லாம் கடந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம். என்ன காரணம்னா ஒரு மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் இணைந்து தான். ஸோ அதே ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு மிக்ஜாம் புயலில் திமுக அரசினுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கலைங்கிற உண்மையை மக்களிடம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இவங்க உடனே அந்த ஊடகவியலாளர்களுக்கு சங்கி முத்திரையை குத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான எல்லா முத்திரையுமே குத்துறாங்க. ஆமாம், இப்போ எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டோம், சீமான்கிட்ட காசு வாங்கிட்டோம். ஆனால் ஊடகவியலாளர்கள் என்கிற பெயரில் இயங்குகிற சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறதை மறுப்பதற்கில்லை. ஆனால் நீங்கள் எல்லாரையும் அப்படி வந்து முத்திரையை குத்திர முடியாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ் பாரதியுடைய மகன் ஷபீர் குறித்து பேசியதெல்லாம் பார்த்திங்கன்னா வன்முறையின் உச்சம். சொல்லப்போனால் காவல்துறை அவங்க மீதெல்லாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் வழக்கம் போல் திமுக அரசுடைய இதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அப்படி இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அதே நேரம் இது போன்ற நடவடிக்கைகள் எதிராக ஊடகவியலாளர்கள் ஒன்று திரளணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து நம்ம காட்டணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் இங்கே இல்லை. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயமாக தான் நான் பார்க்கறேன். இது நீங்கள் சொல்லும்போது ஒரு டோன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, பாஜக ஐடி விங்குக்கு அல்ல அதை விட அதிகமாக இவங்க போகிறாங்க அப்படின்னு. அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிபிசியுமே அந்த டோனை வந்து எடுத்துருந்ததை பார்க்க முடியுது. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் திமுக அரசுக்கு வருங்கால தேர்தலில் ஒரு செட்பேக்காக அமைய வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அமைய, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ ஒரு கட்சி மீது மக்களுக்கு வந்து ஏன் அதிருப்தி வரும் தெரியுமா? கட்சி வந்து இந்த ஆட்சியில் வந்து இந்த நல்லது நடக்கலை, மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் ஒன்றும் பண்ணலைங்கிறது ஒரு 50% இருந்தாலும் அவர்கள் பார்க்குற அந்த கட்சி தொண்டனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. இப்போ திமுக ஆட்சி நடக்குது அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் திமுகவினர் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத வச்சும் அந்த கட்சியுடைய ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதே அமையும். இப்போ லோக்கலில் ஒரு திமுகக்காரர் அராஜகம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த தேர்தலில் வந்து மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட சமூக ஊடகங்களுடைய செயல்பாடுகளும் இப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ திமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சமூக ஊடகங்களில் ரொம்ப அருவறுக்கத்தக்க முறையில் ரொம்ப கேவலமான செயல்பாடுகளை கொண்டிருந்தால் இப்போ சமூக ஊடகங்களில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காமன் மேன், ஒரு நடுநிலைவாதி, அவர் என்ன நினைப்பார், அடடா இவங்களுடைய
செயல்பாடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இனி இவர்கள் ஆட்சியில் தொடரணுமாங்கிற கேள்வி அவருக்கு நிச்சயமாக வரும். ஆக வருகிற தேர்தலில் இவர்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக திமுகவின் வெற்றியை பாதிக்கும். அதை திமுக தலைமை வந்து உணரணும். என்னென்னா அவங்க தான் இந்த மாதிரி இணைய கூலிப்படைகளுக்கு கட்டி சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. போது அவர்களுக்கு உரிய வழிகாட்டியையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் இவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய எதிரி யாருங்கிறத வந்து அவங்களுக்கு முதல்ல காட்டணும். என்ன நீங்கள் திமுகவை ஒரு நடுநிலையோடு விமர்சனம் பண்ணுகிறவர்களையெல்லாம் நீங்கள் வந்து சங்கி முத்திரை குத்தி அவர்களையும் நீங்கள் பாஜகக்காரன் மாதிரி பார்த்துடக்கூடாது. அது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் இணையத்தில் நடக்கிற இந்த மாதிரி அவங்களுடைய தரப்பில் சொல்கிறோம்னா ஒரு குழையாடி சண்டைப்பா, நாங்கள் எங்கப்போ தலையிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க. ஒரு தலைவர் போய் தலையிட முடியுமாங்கிற ஒரு டோன் எடுக்கிறாங்களே சார். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தலைவர், செயலாளர், துணைத் தலைவர்னு ஒரு நிர்வாக குழு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்கள் மூலமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாமே. நீங்கள் வந்து இவரை திட்டுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து உங்களுடைய எல்லா இணைய கூலிப்படைகளுக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருங்கங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக சொல்லி கொடுக்கலாமே. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இவரை வந்து இவங்க தாக்குறாங்க, இவரை காப்பாற்றணுங்கிறதுனால நீங்கள் இந்த கட்டளையை இட வேணாம், அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுதுங்கிறத கூட நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயமாக அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாகவும் ஆழமாகவும் உங்களுடைய விவரங்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. நன்றி உங்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நான் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.